வணக்கம் நேர்களே, டிடிடிவியின் நாளிதழ் நேரம் செய்திகளின் ஊடகங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். வணக்கம் சோனா. வணக்கம் நிக்சன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்றும் கூட எங்களுடைய கைவசம் கிடைத்திருக்கக்கூடிய மூன்று பத்திரிகைகள், வளமை போலவே தினக்குரல், வலம்புரை, உதயன் போன்ற பத்திரிகைகள் கிடைத்திருக்கிறது. அவற்றில் இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை நேர்களுடைய பார்வைக்கு இன்றும் நாங்கள் தரப்போகிறோம். அந்த வகையிலே நேற்றைய நாள் அந்த வடக்கு முழுவதும் பூரணமான ஒரு கட்டால் ஒன்று அனுஷ்டிக்கப்பட்டது சோபனா. அந்த மாணவி கரிஷ்ணவியினுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்கின்ற வகையிலே அங்கே முழுவதுமாக வடக்கு முழுவதும் ஸ்தம்பித நிலை அடைந்தது என்பது நாங்கள் நேற்றைய நாளிலே குடநாடுதல் இறுதிகளை பார்க்கும்பொழுது தெளிவாக தெரிந்தது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அதைத்தான் இங்கே முதன்மைப்படுத்தி வெவ்வேறு கோணங்களிலே தங்களுடைய நிலைகளுக்கு ஏற்பவாறு ஒவ்வொரு பத்திரிகைகளிலும் வெளியிட்டிருக்கிறது. வலம்புரியை நாங்கள் நோக்குவமாக இருந்தால், கரிஷ்ணவியின் படுகொலைக்கு நீதி கோரி வழக்கு முழுவதும் நேற்று ஸ்தம்பிதம். வன்முறைகள் அற்ற நிலையில் கேத்தால் அனுஷ்டிப்பு, இது இங்கே பிரதான செய்தி. அங்கே கடைகள் பூட்டப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஜான் நகரத்தை அண்டிய கடைகளின் ஒரு தொகுதியினுடைய காட்சிப்படுத்தப்பட்ட படம், அங்கே மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி போயிருக்கின்ற படத்தை தாக்கியவாறு இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதிலே வன்புணர்வின் பின் கொல்லப்பட்ட வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவியான கரிஷ்ணவியின் படுகொலைக்கு நீதி கேட்டு நேற்று புதன்கிழமை வடக்கு மாகாணம் முழுவதும் பூரண கத்தால் அனுஷ்டிக்கப்பட்டதால் வடக்கின் இயல்பு நிலை ஸ்தம்பித்து காணப்பட்டது. ஆசிரியர் சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்கள், யாழ் பல்கலைக்கழக சமூகம், அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் என பலரும் ஏற்படி கத்தாளுக்கு தமது பூரண ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தனர் என்கின்ற வகையிலே இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டு நீண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வடக்கு முழுவதும் நேற்றைய நாளிலே ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்ற நிலைதனை அவ்வாறு சொல்லி நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்றுதான் உதயன் பத்திரிகையும் இன்றைய தினத்தில் பிரதானமான தலைப்பு செய்தியை தாங்கியிருக்கிறது. ஏற்கனவே நிக்சன் சொன்னது போன்று அனைத்து பத்திரிகைகளிலும் இதுதான் தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. நேற்று அமைதியான அழைப்பு, வடக்கில் இயல்பு செயற்பாடுகள் கடும் பாதிப்பு, வவுனியா மாணவியின் படுகொலையை கண்டித்து என்று அந்த செய்தி அங்கு 22 பக்கத்தை நோக்கி விரிந்து செல்வதையும் புகைப்படம் தாங்கியதாகவும் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மேலும் செய்திகள் பக்கங்களுடைய பார்வை செலுத்தலாம். கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. நல்லாட்சி அரசில் 407 படுகொலைகள், 1078 வன்புணர்வுகள், நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பு என்று ஒரு செய்தி 26 பக்கத்தை நோக்கி விரிந்து செல்வதை அவதானிக்கலாம். ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது, இத்தனை தொகையில் நடைபெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய வகையில் தான் இந்த விடயம் வந்து பதிவாகியிருக்கிறது. இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், 1078 வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக, வன்புணர்வுகள் வந்து பதிவாகி இருப்பதாக அந்த செய்தி வந்து பிரசுரமாக இருப்பது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விடயம். நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் இதற்கான துரிதமான நடவடிக்கைகள் கண்டிப்பாக அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தொகை அடிப்படையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வகையிலே சுபுணு, இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். வலம்புரியினருடைய அடுத்த செய்தி, சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தினாலும் விசாரணைகளை தடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். இதிலிருந்து ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அங்கே முருகநிலை தோற்றம் பெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இங்கே சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் இடையிலே ஒரு முருகநிலை தோன்றியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அங்கே தனக்கு ஆதரவான நிலையெடுப்பாளர்கள் இப்பொழுது அங்கே தன்னை கைநழுவி விட்டுவிட்டார்கள் என்ற ஆதங்கத்தோடு இருக்கின்றார். அது நிமித்தம் அங்கே சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்களை பார்த்தெல்லாம் அவர் தன்னுடைய ஆதங்க கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி வருகின்றார். அதற்கு பதிலடியாகவும் அங்கே சுதந்திர கட்சியிலே முன்பு அங்கே அவருக்கு ஆதரவு நிலையை வழங்கியவர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கும் இந்த இடத்தில் அங்கே இந்த சுதந்திர கட்சிக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கும் இடையிலான பிளவு அங்கே நீண்டு செல்வது நாங்கள் பார்க்கின்றோம். செய்திகளினூடாக கண்ட ஒரு உண்மை. ஆகவே அவ்வகையான செயற்பாடுகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த நேரத்திலே எவ்வகையாவது அந்த சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த வேண்டும், அந்த கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை தன்பக்கம் ஈர்க்க வேண்டும் என்கின்ற எத்தனைப்புகளோடு முனைப்புகளோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்கின்ற அதே வேளை அங்கே தன் மீதும் தன் குடும்பத்தார் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும், அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அங்கே மறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதமான நடவடிக்கைகளை அவர் கையாள்கின்றார் என்கின்ற கருத்துக்களும் அங்கே நிலவுகிறது.
ஆகவே இந்த அவருடைய இந்த செயற்பாடுகளை எல்லாம் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே அவருக்கு எதிரான கருத்துக்களும் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தால் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வகையான ஒரு கருத்தை ஒன்று வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்நாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அங்கே சொல்லியிருக்கின்றார், இவர் எந்த வகையான செயற்பாடுகளை மேற்கொண்டாலும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் எந்த வகையான செயற்பாடுகளை மேற்கொண்டார், அதாவது அவர் அங்கே குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான வழித்தேடல்களில் ஈடுபடுகின்றார். ஆகவே குற்றங்களை எந்த வகையாக இருந்தாலும் அது மறைக்க முடியாது, சட்டத்தின் முன் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் அங்கே சமமாகத்தான் அங்கே சட்டத்தின் முன் பார்வையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் முனைப்புப்படுத்தப்படும். ஆகவே குற்றங்களை மறைக்க முடியாது என்கின்ற வகையிலே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்நாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவனுடைய மனங்களிலே ஒரு கருத்து ஒன்று நிலையாக இருப்பதை பார்க்கின்றோம். சோபனா அவர் ஒரு கொள்கையோடு இருக்கின்றார், சுதந்திர கட்சியை யாராலும் அங்கே தனிமைப்படுத்த முடியாது, அதை பிளவுபடுத்த முடியாது என்கின்ற ஒரு உறுதியான திட நம்பிக்கையோடு இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அழுத்தமாக இதைத்தான் அவர் சொல்லிவிட்டார், சுதந்திர கட்சியை வந்து பிளவுபடுத்த யாரால முடியாது. அது தவிர அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதாவது சுதந்திர கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அதே வார்த்தைகளைத்தான் சொல்லிக் கொண்டு வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய மற்றொரு செய்தி, அமைச்சர் ஐங்கர்நேசனுக்கு ஆதரவாகவும் பேரணி என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது 11 குற்றச்சாட்டுகள் நிரம்பிய விடயம் வந்து பேசப்பட்டிருந்தது, சுமத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பில் முதலமைச்சர் வந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாகாண சபையின் கடந்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை சபை பதிவேட்டிலிருந்து நீக்குமாறு கோரும் பிரேரணை வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் மாகாண சபையின் 8 உறுப்பினர்களின் கையெழுத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி 26 பக்கத்தை நோக்கி விரிந்து செல்வதை அவதானிக்கலாம். மேலும் பார்க்கலாம், பஸ்ஸில் சிங்களய ஸ்டிக்கர் வருந்துகிறார் உரிமையாளர். ஏற்கனவே நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசியிருந்தோம், அதாவது சாரணி ஜம்போரியம் வழக்கில் நடைபெற்றது. இந்த சாரணி ஜம்போரியத்திற்கு மாணவர்களை ஏற்றி வந்த பஸ்ஸில் சிங்களே என்கின்ற அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஒரு பஸ் ஒன்று வந்திருப்பதாகும். இது தொடர்பாக அந்த பஸ் உரிமையாளர், அது ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பஸ், ஆகவே அவர்கள் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த பஸ்ஸில் ஒட்டப்பட்ட அந்த ஸ்டிக்கருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, இது பஸ்ஸினுடைய அந்த சாரதியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தவறான செயல்பாடு, இது ஒரு பொதுவான பஸ் ஆகவே எங்களிடம் இப்படியான ஒரு ஏற்றத்தாழ்வு அல்லது போனால் நாங்கள் இனங்களை வந்து பிரித்து காட்டும் முகமாக எந்த விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக இல்லை, இதற்காக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ஊடகங்கள் மூலமாக கிடைத்த போது தங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிவிட்டது, அப்படியாக அந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. ஆகவே இப்போது அந்த ஸ்டிக்கர் அகற்றப்பட்டுள்ளதாக கூட அந்த செய்தி 26 பக்கத்தை நோக்கி விரிந்து செல்வதை பார்க்கலாம். இனிய செய்திகளை எடுத்துக்கொள்கின்றோம். வரமுறையிலே கிருஷ்ணவைக்கு நீதி கோரி நேற்று யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் என்று இங்கே யாழ்ப்பாணத்திலே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அங்கு கவனயீர்ப்பு போராட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட புகைப்படங்களை பார்க்கின்றோம். எங்களின் கல்வியை சீரழிக்காதே, மாணவிகள் என்ன பாலியல் பொருளா, அந்த சின்ன சின்ன வாசகங்கள் அது காட்சிப்படுத்தப்பட்டு கூர்ந்துதான் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறதா, இன்னும் பல பதாகைகள் எழுதப்பட்டிருக்கின்ற பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வசனங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. பெண்கள் கைகளில் ஏந்தியவாறு பதாகைகளை ஏந்தியவாறு அந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருப்பது இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட படத்தினூடாக பார்க்கின்றோம். இதைவிட நாங்கள் பார்க்கின்றோம், தொடர் உணவு தவிர்ப்பில் தமிழ் அரசியல் கைதிகள் உடல் சோர்விலும் விடுதலைக்காக போராட்டம். ஆகவே நாங்கள் இதை பற்றி நாள்தோறும் கதைக்கின்றோம், ஆனால் அவர்களுடைய விடுதலை தொடர்பான எந்த விதமான சமிக்கைகளும் அவர்களின் காதுகளுக்கு எட்டுவதாக இல்லை, அவர்களுக்கு ஒரு மன தெம்பை அளிக்கக்கூடிய விடயங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே அனுராதபுரம் மற்றும் புதிய மகேசன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேர் நேற்றைய தினம் 3வது நாளாகவும் தமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் என்று இங்கே வருகிறது. ஆகவே இந்த முறை அவர்கள் எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை தாங்கள் நம்ப தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் சோபண்ணா. ஏனென்றால் அவர்கள் பல கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே மீண்டும் சிறைகளில் அடைக்காதீர்கள், அங்கேயும் எங்களை பல ஆண்டு கணக்காக சிறைகளில் அடைக்கின்ற வழித்தேடல்கள் தான் அந்த பதம், ஆகவே எங்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான வழித்தேடல்களை செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நாங்களும் கதைக்கின்றோம், செய்திகளும் வருகிறது, ஆனால் அவர்களுடைய விடுதலை தான் அங்கே நீண்டு செல்வது ஒரு பரிதாபகரமாக நிகழ்வாகத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இதேவேளையில் ஐநா தீர்மானத்தில் சொற்பத்தையே நிறைவேற்றியுள்ளது மைத்திரி அரசு. சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியிருப்பதாக ஒரு செய்தி 26 பக்கத்தை நோக்கியதாக அந்த செய்தியினுடைய உட்பக்கத்தில் பேசப்பட்ட விடயம், ஐநா மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் நியாயம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் காத்திருக்கின்ற போதும் சொற்பளவான நடவடிக்கைகளே இதுவரை இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. இது வந்து ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே ஐநாவினுடைய தீர்மானத்தில் அரசு நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தது பல விஷயங்கள் பற்றியதாக, அதில் சொற்பத்தை தான் நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது, சொற்பம் என்கின்ற ஒரு பதத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் அதிகளவான விடயங்கள் வந்து நிறைவேற்றப்படவில்லை என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாங்கள் இதில் அவதானிக்கலாம். மேலும் இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மற்றொரு செய்தி, பயணிகளை ஏற்ற தகுதியற்ற 15 தனியார் பஸ்களுக்கு தடை, ஜாழ் நீதவான் அதிரடி உத்தரவு. ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்த தனியார் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் உண்மையாகவே நாங்கள் பார்க்கின்ற போது, அது சில வேளைகளில் சில பேருந்துகளை பார்க்கின்ற போது மனவருத்தம் வரும் என்று சொன்னால், உண்மையாகவே போக்குவரத்துக்கு ஈடுபடுவதற்கான தகுதியை ஏற்ற பேருந்துகளாக காணப்படும். ஆகவே அவற்றை வந்து யாழ்ப்பாணத்தை சுற்று எடுக்கப்பட்ட ஒரு தேடுதல் வேட்டை என்று சொல்லலாம். அது சம்பந்தமாக அவர்கள் ஒரு சோதனை நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார்கள். அப்படி சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போது 15 தனியார் பஸ்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதில் 12 தனியார் பஸ் உரிமையாளர்கள் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பஸ்கள் வந்து போக்குவரத்திற்கு ஈடுபடுத்துவதற்கு உகந்ததல்ல. அதில் காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வாகனங்கள் அந்த பஸ்களில் வந்து சரியான முறையில் இலக்க தகடுகள் இல்லை, சிக்னல் விளக்குகள் இல்லை, கண்ணாடிகள் பொருத்தப்படவில்லை, அந்த பிடித்துக் கொள்வதற்கான அந்த மாதிரியான இடங்கள் இல்லை, இருக்கைகள் சரியான முறையில் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் காரணமாக இந்த புகை வந்து அதிகமாக கக்கக்கூடிய வாகனங்கள், இப்படியான பல பிரச்சனைகளின் காரணமாகத்தான் இந்த பஸ்கள் 15 பஸ்களுக்கான தடை உத்தரவை ஜாழ் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதில் 12 பேர் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு செய்தி ஒரு நல்ல செய்தி என்று சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த செய்தியும் 26 பக்கத்தை நோக்கி, தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள 12 மணி நேர அனுமதியுடன் வெளியே வந்தார் ராஜீவ்காந்தியினுடைய முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கின் போது கைது செய்யப்பட்டு குற்றவாளி என சுமத்தப்பட்டு அங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற நளினி வெளியே வந்திருக்கின்றார். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சீமான் அங்கே அவரோடு அளவலாவிக் கொண்டிருக்கின்றார். கதைத்துக் கொண்டிருக்கின்ற புகைப்படத்தை தாங்கியவாறு இந்த செய்தியை பார்க்கின்றோம். அதிலே இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த 25 வருடங்களாக சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள நளினி தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக அனுமதி கேட்டிருக்கின்றார். ஆனால் அந்த அனுமதிக்கான விடயம் தொடர்பாக அங்கே இழுபறி நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல தடவை விண்ணப்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இவருடைய தந்தையினுடைய இறுதி கிரிகைக்கு மட்டும் 8 மணி நேரங்கள் அவருக்கான அவகாசம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா, அதற்காக அவர் வந்திருந்ததாகத்தான் அந்த செய்தி கிடைத்திருந்ததாகவே அவர் மறுபடியும் சிறைக்கு சென்றிருக்கிறார், திரும்பி இருக்கிறார். அவருடைய காலக்கெடு முடிந்து விட்டது. ஆகவே இது பரோல் முறை இவருக்கு 25 வருடங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக கிடைத்திருப்பதை இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இந்த சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றிலே தற்பொழுது இருக்கின்ற அந்த ஜெயலலிதா அம்மையார் தமிழக முதலமைச்சர் எல்லாம் அந்த கையப்பமிட்டதாக இருந்திருந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அந்த செய்தி இப்பொழுது மங்கிய நிலையில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பேரழிவாளன் மற்றும் இன்னும் ராஜீவ்காந்தியினுடைய சாந்தன் முருகன் போன்றவர்கள் எல்லாம் அவர்களை விடுதலை செய்வதற்கான உத்தரவை அவர் அந்த முதலமைச்சராக இருந்து கொண்டே செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கே உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அங்கு உச்ச நீதிமன்றம் அதற்கான தடையை விதித்திருக்கிறது, விடுதலை செய்ய இயலாத. ஆமாம், சில சட்ட சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக சில விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக அப்படியாக காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படியான பல வழக்குகள், இது ஒரு பார்க்கக்கூடிய திரும்பி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வழக்காக இது இருந்தாலும் கூட, இப்படியாக பல பிரச்சனைகள் நாடளாவிய ரீதியில் இலங்கை மட்டுமல்லாமல் இந்தியாவிலும், இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கையிலும் இப்படியான சில வழக்குகள் அப்படியே பின்னோக்கி செல்வதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மேலும் செய்திகள் பக்கம் எங்களுடைய பார்வை, முழங்காவில் பண்ணையை விடுவித்தனர் ராணுவத்தினர். 7 வருடங்களாக ராணுவத்தினருடைய வசத்தில் இருந்த பண்ணையை விடுவித்திருப்பதாக அந்த செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. 22 பக்கத்தில் பூரகிரி பிரதேச செயலகத்திடம் இது கையளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அப்படியே விரிந்து செல்கிறது. அது நாங்கள் நேற்று முன்னாள் அதற்கு முன்னாள் வந்த பத்திரிகைகளை நாங்கள் அலசி இருந்தோம். இந்த கஜு தோட்டம் என்று நாங்கள் அங்கே முந்திரி தோட்டம் மர முந்திரிக தோட்டம்
அங்கே இருந்தது பெருவாரி. ஆனால் அது அங்கே ஆளுகைக்குட்பட்டிருந்தது இராணுவத்தினரின் வசம் என்று. ஆகவே அதை விடுவிக்க கோருவதற்கான வலுச்சேர்க்கைகளை எல்லாம் அங்கே முன்னோக்கி இருந்தன. ஆகவே இப்பொழுது அங்கே ஒரு பலன் கிடைத்திருக்கின்றது நினைக்கின்றேன். இராணுவத்தினர் அங்கே கைவிட்டிருக்கின்றார்கள், அதை கொடுத்து கையளித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் புதிய அரசியலமைப்பு மூலம் தீர்வுக்கான இணக்கப்பாடு அதனை குழப்ப வேண்டாம் என்கிறார் சம்பந்தன் என்று ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இலங்கையினுடைய எதிர்கட்சித் தலைவரான இரா சம்பந்தன் அவர்கள் புதிய அரசியலமைப்பு மூலம் தீர்வுக்கான இணக்கப்பாடுப்பதாக அதை குழப்ப வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினத்தில் முற்பக்கத்திலேயே உதயன் பத்திரிகை தாங்கி வந்ததை நாங்கள் அவதானிக்கலாம். மேலும் செய்திகள் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்துகின்ற போது ஆடுகளை கையகப்படுத்த முயற்சிக்கிறது இராணுவம். கேப்பாப்புலவு மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இராணுவத்தினுடைய வசமுள்ள தமக்கு சொந்தமான ஆடுகளை வெளியிடங்களுக்கு கொண்டு செல்ல அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்று கேப்பாப்புலவு மக்கள் குற்றம் சுமத்தி இருப்பதாக முற்பக்கத்தில் இந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது இன்றைய தினத்தில். அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் வருகிறது பரணக்கம ஆணைக்குழு காணாமல் போனோர் குறித்து 4 நாட்கள் விசாரணை. வருகின்ற சனிக்கிழமை முதல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை இந்த விசாரணைகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆணைக்குழுவினுடைய காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 3 மாத காலம்தான் அவர்களுக்கான அந்த காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் யாழ்ப்பாணத்திற்கான சில விசாரணைகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக அந்த சந்தர்ப்பத்தை யாழ்ப்பாண மக்களுக்கும் வழங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு நிலைமை. ஆகவே வருகின்ற சனிக்கிழமை முதல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை மொத்தமாக 4 நாட்கள் யாழ்ப்பாணத்தில் ஆணைக்குழு தன்னுடைய விசாரணையை மேற்கொள்ளும் என்று ஒரு செய்தி 26-ஆம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. அதே போன்று தினக்குறளை பார்ப்போமாக இருந்தால் அந்த மாணவி கரிஷ்ணவிக்கு நீதி கேட்டு வடக்கில் பூர்ண கத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக இங்கே தினக்குறளும் இருந்திருக்கிறது. நேற்றைய நாளிலே ஸ்தம்பிதமடைந்த வடக்கின் நிலைமைதனை சொல்கின்ற வகையிலான ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட படம் 2 அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் நகரம் வெறிச்சோடிய நிலையிலே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தாங்கி ஒரு சிலர் செல்கின்றார்கள். இருந்த போதிலும் அங்கே வெறிச்சோடிய நிலையோடு இருக்கின்ற குடநாட்டினுடைய அந்த நகர டவுனின் படம் அங்கே தரப்பட்டு இந்த செய்தி அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் உண்ணாவிரத கைதிகளின் உடல்நிலை மோசமடைகிறது. நாங்கள் ஏனைய நாடுகளில் பார்த்த செய்தி உடல்நிலை மோசமடைகின்ற அந்த சொற்பதம் சிவப்பு வர்ணத்தால் தீட்டப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அங்கே உண்ணாவிரதிகளுடைய நிலை அங்கே அரசியல் தமிழ் கைதிகளுடைய நிலை மீண்டும் அங்கே கவலை கிடம் என்கின்ற வகையிலான ஒரு பறைசாற்றுதல் செய்தியின் ஊடாக இயம்பப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே எல்லா நாளிதழ்களும் சொல்கிறது, விடயத்தை சொல்கிறது, செய்திகளாக பிரசுரிக்கிறது, இணையங்களின் ஊடாகவும் பார்க்கின்றோம். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தான் அங்கே ஒரு கவலை அளிக்கின்ற விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் இது தொடர்பாக வகையான விடயத்தை தான் கதைத்துக் கொண்டு வருகின்றோம். ஆகவே அவருடைய உறவுகள் எல்லாம் அங்கே கவலையோடு இருக்கின்றார்கள். பிள்ளைகள் அங்கே முகங்களை காணாமல் தந்தையாருடைய முகம் தெரியாமல் வளர்கின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் அவர்களுடைய நிலைதான் அங்கே பரிதாபகரமாக செல்கிறது. அந்த பரிதாப குத்துமிக செய்தி தினக்குறளும் தந்திருக்கிறதை பார்க்கின்றோம். மற்றும் புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் பணிகள் வேண்டாம், எவரும் குழப்ப வேண்டாம். புதிய அரசியலமைப்பு தயாரிக்கும் பணிகளை எவரும் குழப்ப வேண்டாம். சபையில் சம்பந்தன் கோரிக்கை என்கின்ற வகையிலே அவருடைய புகைப்படத்தை தாங்கியவாறு இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே புதிய அரசியலமைப்பின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளார். இந்த பணிகளை யாரும் குழப்பவோ தாமதப்படுத்தவோ கூடாதென எதிர்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் சகல அரசியல் கட்சிகளிடமும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்கின்ற வகையிலே இந்த செய்தி அவ்வாறு தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வகையான விடயங்கள் தான் அங்கே மேலோங்கி இருக்கிறதை ஒழிய தமிழ் மக்களுக்கான முயற்சிக்கான வழிவகைகள் அங்கே வந்து சேருவதற்கான எண்ணங்கள் எல்லாம் அங்கே குறைவாகத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய புதிய சட்ட திருத்தங்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் கருத்துக்கள் எல்லாம் புதிய புதிய வடிவங்களிலே தோற்றம் பெறுவதைத்தான் பார்க்கின்றோமே ஒழிய கருத்துக்கள் தான் புதிய புதிய கோணத்திலே சிதறுகிறது. ஆனால் மக்களுக்கான எண்ணப்பாடுகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் அங்கே கிடப்பில் தான் இருக்கிறது. இதுவும் ஒரு அங்கே தயாரிக்கின்ற புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதாக சொல்கின்றார். ஆனால் அந்த அரசியலமைப்பின் ஊடாக அங்கே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாசைகள் எவ்வகையான அபிலாசைகள் விரைவாக வந்து கிடைக்கும் என்பது ஒரு கேள்வி நிலையத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த செய்தியும் இங்கே தினக்குறளில் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்கள்.
அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் தென்மராட்சி பிரதேச செயலகத்தை பிரிப்பதற்கு அமைச்சரவை பத்திரம். நேற்றைய சந்திப்பை அடுத்து உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் உத்தரவு என்று சொல்லி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. தென்மராட்சி பிரதேச செயலகத்தை பொறுத்தவரையில் தென்மராட்சி வடக்கு, அதே தென்மராட்சி மேற்கு, தென்மராட்சி கிழக்கு என்று சொல்லி இரண்டு பிரதேச செயலகங்கள் இருக்கிறது. இதை பிரிப்பதற்கான பத்திரம் அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபேவர்த்தனவா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று ஒரு செய்தியாக அவருடைய உத்தியோகபூர்வ விஜயத்தை வந்து ஏற்றிருக்கக்கூடிய இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவருக்கான வரவேற்பை நேற்றைய தினத்தில் அளித்திருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம், அது சம்பந்தமான ஒரு புகைப்படம் தான் இதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் குடிதண்ணீர் கிணற்றின் அருகில் மலக்கழிவு கொட்டும் சீருடையர் தென்மராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று இந்த பக்கத்தில் இருக்கிறது. தென்மராட்சி பிரதேசத்தில் குடிதண்ணீருக்கான தட்டுப்பாடு அதிகரித்து வருகின்ற நிலையில் வேம்பராயில் உள்ள கிணற்றில் இருந்து பல கிராமங்களுக்கு சாவகச்சேரி நகரசபையால் குடிதண்ணீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த கிணற்றை அண்டிய பகுதியில் சீருடை தரப்பினர் மலக்கழிவுகளை கொட்டி செல்கிறார்கள் என்று பொதுமக்களும் பொது அமைப்புகளும் குற்றம் சாட்டுகின்றார்கள். இது சம்பந்தமான விடயம் தான் நேற்றைய தினத்தில் இந்த தென்மராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி கிடைத்தது. ஆகவே இவ்வகையான விடயங்களை அந்த உரியவர்கள் அங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. ஆகவே மக்கள் அங்கே அவ்வகையான செயல்களால் பெரும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தீர்த்து வைக்க வேண்டியவர்கள் இது சார்ந்த உயர் அதிகாரிகள் என்பது நாங்கள் அந்த செய்தியினூடாக அறிந்தோம். சிறிய விளம்பர இடங்களை எடுத்துக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நாளிரவு நேரம் செய்திகளின் பார்வைக்கு நாம் செல்லலாம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் செய்திகளுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் தினக்குரல் நாளிதழை பார்வைக்காக எடுத்துக்கொள்கின்றோம். இங்கே ஒரு கேலி சித்திரம் ஒன்று அஸ்வின் அவர்களால் வரையப்பட்டிருக்கு. நான் நினைக்க அந்த அஸ்வினுடைய கேலி சித்திரங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் சொப்பனா அதில் நிறைந்த அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். இங்கே கஞ்சா மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு விடயம் ஒன்று அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மீட்டிருக்கின்ற போலீசார் அங்கே புகைப்படத்தோடு காட்சி தருகின்ற வளமை நாங்கள் அவ்வாறுதானே பார்க்கின்றோம். கஞ்சாவை கைப்பற்றியிருக்கின்றார்கள் போலீசார். அதிரடி நடவடிக்கை, அங்கே அதிரடி, இங்கே அதிரடி என்று ஒரு குடும்பமாக வந்து குமிந்திருப்பார்கள் போலீசார். அங்கே முன் மேசையிலே நேர்த்தியாக அடுக்கப்பட்டு பைகளில் இடப்பட்ட வகையிலே இத்தனை கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லும் செய்தி. இங்கே என்ன விடயம் என்றால், நான் நினைக்கின்றேன் இது டைனோசோரின் உருவம் போல இருக்கிறது. கிளிக் பண்ணப்பட்டிருக்கின்ற படத்திலே அங்கே மீட்கப்பட்டிருக்கின்ற கஞ்சா குடும்ப போலீசாருக்கு கஞ்சா என்னவென்றால் டைனோசோருடைய வால் தான் அங்கே கிடைக்கின்ற அங்கே மேசையிலே இருக்கிறது. முழு உருவம் அங்கே தப்பி போய்விடும். ஏ ஏ ஏ நான் தப்பி விட்டேன் என்று எக்கால சிரிப்பு அங்கே அந்த மிருகத்தின் முகத்திலே பிரதிபலிப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது, எவ்வகையான கிலோ கணக்கில் கஞ்சாக்களை பிடித்தாலும் அங்கே தலையை பிடிக்க முடியாது. தலையை பிடிக்க முடியாது, வால் தான் பிடிபடும், ஆனால் தலையை பிடிக்க முடியாது. அதுதான் தலையை சொல்கிறதே நான் தப்பி விட்டேன் என்று இங்கே சொல்கிறது. இந்த படத்தில் இருந்து உங்களுக்கு என்ன புலப்படுகிறது சோபனா? வறுமையான ஒரு விளக்கம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் பெரிய ஒரு கேள்விக்குரியை தான் உண்டு பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாட்டில் பரவலாக இந்த போதைப் பொருட்கள் வந்து பிடிபட்டு கொண்டிருக்கிறது. அண்மையில் அதிகமாக கேரளா கஞ்சா, நேற்று நீங்கள் சொன்னது போன்று அந்த அடைமொழியை நாங்கள் பயன்படுத்தியாக வேண்டும், கேரளா கஞ்சா அப்படியாக பிடிபட்டு கொண்டிருக்கிறது. இது இந்த புகைப்படம், இவரால் தீட்டப்பட்ட இந்த படம் உண்மைதான், அப்படியாக தலையை பிடித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எங்களுடைய நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விடயம் கொஞ்சம் இறுக்கமான முறையில் மேற்கொள்ளப்படுவதனால் தலையையும் விரையில் பிடித்துக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் வேண்டும். அப்படியா? ஆனால் அந்த ஏ நான் தப்பி விட்டேன் என்னை பிடிக்க முடியாத என்ற ஒரு மனோநிலை மமதை தென்படுகிறது. பாருங்கள் சோபனா, இங்கே பார்த்தீர்களால் தெரியும் இந்த மமதை. ஆகவே பார்க்கலாம், தலையை நீங்கள் சொல்கிற மாதிரி தலையை பிடித்தால் தான் அதனுடைய முற்றுமுழுதாகவே இந்த கேரள கஞ்சாவை இல்லாமல் செய்யலாம், குடநாட்டிலே இல்லாமல் செய்யலாம், நட்பிரிஜிகளாக வாழ்வதற்கு வழி சமைக்கப்படும். சரி, பார்க்கலாம். சரி, அடுத்ததாக ஒரு செய்தி இங்கே பார்க்கலாம். எட்கா தொடர்பில் பேச இந்திய குழு வருகின்றது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் தகவல் சொல்லியிருக்கிறார். வருகின்ற 4ஆம் தேதி எட்கா உடன்படிக்கை தொடர்பாக பேசுவதற்காக, சம்பந்தமான விடயங்களை ஒப்பந்தம் செய்வதற்காக இந்திய குழு இலங்கைக்கு வருவதாக நாடாளுமன்ற
நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேற்று தினத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை பிரதமர் பேசியிருந்தார், அதாவது எட்கா தொடர்பான விடயங்கள் இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை என்று. அதற்கான உத்தியோகபூர்வ அடுத்த விடயம் கிடைத்திருக்கிறது 4 இந்திய குழுவினர் இலங்கைக்கு வருவதாக. இந்த எட்கா தொடர்பான ஒரு விடயம் வந்து ஏற்கனவே சில அரசியல்வாதிகளால் பேசப்பட்டிருக்கிறது. எட்கா உடன்படிக்கை இலங்கையை ஏற்படுத்தப்படமாக இருந்தால் இலங்கையில் பல தொழிலாளர்களுக்கான பிரச்சனை ஒன்று உருவாக்கும். சொன்னால் உடன்படிக்கை மட்டும் கச்சத்திடப்பட மாட்டாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முதலாளிகள் வந்து இங்கே தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்கள் அதிகரித்துக் கொள்வார்கள், ஆகவே எங்களுடைய தொழிலாளர்களுக்கான அந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் இல்லாமல் போய்விடும் அப்படி என்கிற ஒரு மன வருத்தம் ஒன்று காணப்பட்டது. ஆனாலும் கூட அச்சம் வேண்டாம், பாதிப்பு ஏற்படாது என்பது போன்ற சில விடயங்களை பேசி இந்த செய்தி இங்கே இன்றைய தினத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்ட மற்றொரு விடயம், சீபா உடன்படிக்கைக்கு பதிலாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை கச்சாத்திடப்பட இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் உத்தேச வரைவு மது தரப்பில் இன்னும் தயாரிக்கப்படவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டதாக இன்றைய நாளுக்கான செய்தியாக இது கிடைத்திருக்கிறது. அதே போன்று நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், ஆசியாவில் பிரகாசிக்கும் மொழியாக இலங்கை வருகிறது, நியூசிலாந்து பிரதமர் சொல்கின்றார். அதாவது ஜான் பிலிப் கீ அங்கே ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒளிக்கேற்று அவருடைய அந்த கருத்தினூடாக தென்பட்டு இருப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வந்தார், பார்த்தார், அங்கே வியந்தார். இலங்கை எங்களுடைய நாட்டை பார்த்தார், வந்தார், வியந்தார். அந்த வியந்ததின் காரணத்தை அவர் மனக்கிடக்கையில் இருந்திருக்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படி பிரகாசமாக வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். ஆகவே தான் இங்கே சொல்கின்றார், ஒளியாக இலங்கை இருக்கிறது, ஆசியாவில் அப்படி பிரகாசிக்கின்ற ஒளியாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் மகிழ்வு வருகின்றோம். ஏனென்றால் எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் வருகின்றார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் வந்து இலங்கையினுடைய அந்த அபரிதமான வளர்ச்சி, இங்கே இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற அந்த இனங்களுக்கு இடையிலான நட்புறவுகள் எல்லாம் பார்த்து அங்கே அவர்கள் மகிழ்வடைகின்றார்கள். அதன் பின் அங்கே முதலீடுகளை மேற்பதற்கான வழிவகைகள் எல்லாம் அவர்களே தாராள சிந்தனையுடனே வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த முதலீடுகளுக்கான தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக இவ்வகையான உதவிகளை தருகின்றோம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது நியூசிலாந்து பிரதமரின் வருகையும் அங்கே ஒரு மகிழ்வு தருகின்ற விடயமாகவும் அமைந்திருக்கின்ற அதே வகையில் எங்களுடைய நாட்டை அங்கே அவர் பாராட்டு பேசியது இன்னும் ஒரு அதீதமான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நிக்சன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ் அவர்கள் தன்னுடைய பதவியை பொறுப்பேற்ற பின்னர் 2010 ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். என்னவென்று சொன்னால், இலங்கை ஆச்சரியம் மிக்க நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி. அது போலவே இப்ப வெளிநாட்டவர்கள் ஒரு, இது அவருடைய அவாவாக இருந்தாலும் கூட, வெளிநாட்டவர்கள் ஒருவர் வந்து இப்படியாக இலங்கையை பற்றி பேசுவது இன்னும் பெருமதியாக அவர் அவாவப்பட்ட விடயம். இப்போது நான் நினைக்கிறேன் அதனுடைய அந்த பிரதிபலி ஒரு, அதாவது ஓட்டோவா, அதாவது இயல்பாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லலாம். பார்க்கலாம், பொறுத்திருந்து இன்னும் வேறு வேறு அரசு தலைமைகள் எல்லாம் இங்கே வர இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள் எப்படியாக இருக்கிறது, இலங்கையினுடைய அதாவது வளர்ச்சியில் ஒரு திருப்திகரமான ஒரு பத கருத்தை அவர்கள் வெளியிடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்த போதிலும் அப்படியான கருத்துகள் கிடைத்தாலும் கூட எங்களிடையே சில சர்ச்சைகள் இருக்கிறது. அவர்கள் அப்படி சொல்கிறார்கள், இப்படி சொல்கிறார்கள், ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இன்னுமே தீர்வு கொள்ளப்படவில்லை. பொருளாதார ரீதியிலும் அல்ல, அதே நேரத்தில் சில வர்த்தகங்கள் தொடர்பான விடயங்களிலும் வளர்ச்சி கண்டாலும் கூட எங்களுக்கான உள்நாட்டு பிரச்சனைக்கான தீர்வுகள் இன்னும் எட்டப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு நிலவி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அந்த விடுதலையும், அதாவது தமிழ் மக்கள் வேண்டி நிற்கின்ற அந்த விடுதலையும் விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக, இலங்கை அகதிகளை அனுப்பியது ஆசி என்று சொல்லி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இலங்கையில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்த அகதிகள் படகு ஒன்றை தமது கரையோர படையினர் திருப்பி அனுப்பியுள்ளார்கள் என்று ஆஸ்திரேலிய குடிவரவு குடியகல்வு அமைச்சர் பீட்டர் டெட்டன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. இன்றைய தினத்தில் உதயன் பத்திரிகை தாங்கி வந்த செய்தி, கடந்த அரசை போலவே இந்த அரசும் நடக்கின்றது என்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது. உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக மாணவர்களால் மாணவர்கள் சம்பந்தமாக ஏற்கனவே 3 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. 175 தாக்குதல்கள் இதுவரை காலமும் நடைபெற்றிருக்கிறது. நடைபெற்ற 2 கொலைகள் உயிரிழப்பு சம்பந்தமாக இதுவரைக்கும் 2012 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சம்பந்தமான இன்னுமே இதுவரைக்கும் எந்த நியாயமும் அது சம்பந்தமாக கிடைக்கவில்லை என்பது ஒரு ஆதங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நேற்று தினத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு
செய்து அதில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். அந்த விடயத்தை தான் நாங்கள் இப்போது நிகழ்ச்சியில் தந்திருக்கிறோம். இந்திய ஆம்புலன்ஸ் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்ப்பு என்கின்ற வகையிலே ஒரு செய்தி இருக்கின்றது. இதைவிட மகிந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் திருமண நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. தயாசிரி ஜெயசேகரை சுட்டிக்காட்டுகின்றார் என்று இங்கே அந்த செய்தி அவ்வாறு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அதே வேளை தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை கட்டிடம் இதுவரை திறக்கப்படவில்லை. தெங்கு உற்பத்தியாளர்கள் விசனம் கொள்கின்றார்கள் என்று அவர்களுடைய கவலை இங்கே செய்தியாக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக பணம் பெறும் முகவர்களுக்கு எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஒரு செய்தி இருக்கிறது. விழிப்பான ஒரு செய்தி ஒவ்வொரு கோணங்களில் வருவது வளமை. இன்றும் வந்திருக்கிறது பார்க்கலாம். உள்ளே இறங்கி வரி மாவட்டத்தில் அரசு துறையில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி சில முகவர்கள் இயங்குவதாகவும் அதற்காக பணம் பெற்றுக் கொள்வதாகவும் சமூக வலைத்தளம் ஒன்றில் செய்தி வெளிவருவதற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என வடக்கு மாகாண சுகாதார அமைச்சருப்பான சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் என்கின்ற வகையிலே இந்த செய்தி அவ்வாறு நீண்டு செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அங்கே ஒரு விஷயத்தை ஒன்றை சுட்டிக்காட்டிருக்கின்றார் சத்தியலிங்கம். இவ்வகையான வேலையை பெற்று தருகின்றோம் என்கின்ற வகையிலே மிகவும் அங்கே கவர்ச்சிகரமாக பிரவேசிக்கின்ற நபர்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை ஒன்றை சொல்லியிருக்கின்றார். அதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்கின்ற வகையிலான ஒரு கருத்தாக இந்த செய்தியை பார்க்கின்றோம். மேலும் செய்திகள் பக்கம் எங்களுடைய பார்வை 99 ஆண்டுகால குத்தகைகளால் காலனித்துவ நாடாகும் இலங்கை என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார் திஸ்ஸ விதாரணை. இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய அணியை சேர்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இருக்கின்றார். பேராசிரியர் திஸ்ஸ விதாரணை ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது வெளிநாடுகளுக்கு நீண்டகால குத்தகைக்கு காணிகளை வழங்குவது போன்ற தவறான கொள்கைகளை அரசு பின்பற்றினால் இலங்கை மீண்டும் காலனித்துவ நாடாக மாறும் ஆபத்து இருப்பதாக இவர் எச்சரிக்கை விடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. சற்று யோசிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது. ஏனென்றால் மஹிந்த அணியை பொறுத்தவரையில் எப்படியும் அரசுக்கு எதிரான பல விடயங்களை பேசி வருகின்றது. சில விடயங்கள் சற்று எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. சிலர் தங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்துக்கொள்வதற்கான சில விடயங்கள் பேசப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் ஒரு செய்தி, சபாநாயகரை மிரட்டியவரை பகிரங்கப்படுத்த வேண்டும் வாசுதேவ நாணயக்காரர் கூறுகிறார். உங்களுக்கு தெரியும், முன்னர் நான் நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் சபாநாயகர் மிரட்டப்பட்டுள்ளதாக சபாநாயகரே சொல்லியிருந்தார். ஆகவே அது எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. நான் சொன்னால் சபாநாயகருக்கான ஒரு மிரட்டல் ஒன்று கிடைக்கப்பெற்றதாக சபாநாயகர் சொல்லியிருந்தார். ஆகவே அதற்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதன் பின்னர் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பின்னர் எந்த விதமான கருத்துக்களும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. சம்பந்தமான ஒரு மௌனித்த நிலைமை காணப்படுகிறது. எதற்காக இந்த மௌனம்? ஆகவே யார் அந்த சபாநாயகரை மிரட்டியவர்கள் யார்? அதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாசுதேவ நாணயக்காரர் இப்ப பேசியிருக்கின்றார் அந்த விடயத்தை. ஆகவே அந்த செய்தி தான் இங்கே கிடைத்திருப்பதை. வகையானதுகள் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். ஜனாதிபதி அவர்களுக்கும் அங்கே சில அசம்பந்தமான தொலைபேசி மிரட்டல்கள் வருகின்றன. நாங்கள் செய்திகளின் ஊடகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த நாட்டில் மட்டுமல்ல சுபுணா, நாங்கள் பார்க்கின்றோம் வெளி உலகங்களிலும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைவிட நாங்கள் இன்றைய நாள் செய்தியை பார்ப்போமாக இருந்தால், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நடிகை அங்கே பிரதமர் மோடிக்கு ஒளிப்படத்தின் ஊடாக அங்கே ஒரு மிரட்டல் ஒன்றை விடுத்திருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கே சொல்கின்றார், முன்புத்தே அவர் அங்கே அவருடைய அந்த பரம்பரை தொழிலே அவர் குறிப்பிடுகின்றார், தேநீர் விற்றதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? தேநீர் மீண்டும் விற்கப் போவீர்கள். எங்கள் நாட்டின் மீது நீங்கள் கடுமையாக நடந்து கொண்டால் பாகிஸ்தான் நாட்டினுடைய கடுமை இதைவிட அதிகமாக இருக்கும் என்கின்ற வகையிலான ஒரு மிரட்டல் விடுகின்ற பாணியில் அங்கே எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற அந்த வகை ஒரு வகையிலான ஒரு விடயமாகவும் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த செய்தியும் அங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஏனைய செய்திகள், அதே நேரத்தில் பிரகீத்தின் சட்டத்தரணியை அச்சுறுத்தும் சுவரொட்டிகள் என்று சொல்லி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அமைச்சர் டிலான் பெரியரா தெரிவித்திருக்கின்றார், பௌத்த மதத்தை போன்றே எமது இந்து மத நம்பிக்கையும் காணப்படுகிறது. இவ்வாறு தேசிய நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரியரா தெரிவித்திருப்பதாக நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய போது இதை அவர் கூறியதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. பிள்ளையானுக்கு மீண்டும் விளக்கம் அருகில் நீடிக்கப்பட்டுள்ளதாக கூட ஒரு சிறு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் உதயன் பத்திரிகை மற்றும் ஒரு வர்ணம் தீட்டிய, அதுவும் சிவப்பு வர்ணம் தீட்டி தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. சொந்த காணிகள் கிடைத்ததும் மன்னிக்க வேண்டும், சொந்த காணிகள் கிடைத்தும் சோகத்தில் வலிவிடக்கும் மக்கள். மீள்குடியமர்வுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படாத நிலையில் என்று
கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த மீள் குடியமர்வுக்கு அனுமதிக்கப்பட்டது, தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டு அதற்குரிய அனுமதி பத்திரங்களும் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் மட்டுமே மீள் குடியமர்வுக்கான கொடுப்பனவு மற்றும் இதர உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சுட்டிக்காட்டித்தான் இந்த செய்தி இன்றைய தினத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் தெல்லிப்பள்ளி பிரதிசிரக பிரிவுக்குட்பட்ட 700 ஏக்கர் நிலப்பரப்பில் மீள் குடியமர்வு அனுமதிக்கப்பட்ட மக்கள் தற்போதும் இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்று சொல்லித்தான் அந்த செய்தி அப்படியாக சொல்கிறது. பிள்ளைகளின் ஆளுமை எப்படி விருத்தி செய்யலாம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளின் ஆளுமை எப்படி விருத்தி செய்யலாம்? ஆம், ஆளுமை என்று சொல்லி பார்க்கிற போது அவர்களுடைய திறமைகள், அதே நேரத்தில் கற்றல் செயற்பாடுகள் இதன் மூலமாக விருத்தி செய்ய வேண்டும். அது ஒரு ஆய்வு கட்டுரையாக பிரசுரமாக இருக்கிறது. ஆசிரியர் பரமநாதன் விஜிந்தன் யாழ் மாணிப்பை செயின்ட் ஆன்ஸ் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை ஆசிரியர் தன்னுடைய மனங்களிலே நிறைந்த நல்ல பெரிய கருத்துக்களில் அப்படி ஒரு கூட்டாக சேர்த்து பிள்ளைகளின் ஆளுமை எப்படி விருத்தி செய்யலாம், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்திருக்கிறது, என்னையும் சார்ந்திருக்கிறது. நிச்சயமாக படிக்க வேண்டிய விளம்பரி பக்கத்தினுடைய 11ஆம் பக்கத்திலே அதை நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். அடுத்ததாக, பஸ்ஸுவிகளின்றி அல்லாடும் பொக்கனை மாத்திரன் மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த வன்னி பிரதேசங்களில் சில பின்தங்கிய இடங்களுக்கு கிராமப்புறங்களுக்கான பேருந்து நடவடிக்கைகள், ஆம்புலன்ஸ் நடவடிக்கைகள், வைத்தியசாலை பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை என்பதெல்லாம் இருக்கிறது. ஆகவே அவற்றை கருத்தில் கொண்டு தகுந்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறுவர் மீதான வன்கொடுமைகளை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். மன்னார் மறைமாவட்ட பரிபாலகர் ஜோசப் கிங்ஸ்லி ஆண்டகை வலியுறுத்தியதாக ஒரு செய்தி கிடைக்கிறது. நல்லாட்சியில் நாட்டில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கின்றது என்றும், பௌனிய மாணவி வன்புணர்வுக்குட்பட்டு கொலை செய்யப்பட்டமையால் வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்றும் இப்படியாக கிங்ஸ்லி ஆண்டகி அவர்கள் கூறிய ஒரு விடயம் இதில் இன்றைய தினத்தில் செய்தியாக கிடைத்திருக்கின்றது. பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அணுகுமுறைகளை மாற்ற வேண்டும், நிறைவேற்று உத்தியோகஸ்தர்கள் சங்கம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இதைவிட பொறுப்பு கூறல் மட்டுமே பழைய வடுக்களை ஆற்றும் என்கின்ற வகையிலே ஒரு அரசியல் கட்டுரை ஒன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த அரசியல் கட்டுரையிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் என்கின்ற வகையிலே முன் இந்நாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரின் படங்கள் பிரசுரிக்கப்பட்டு இந்த கட்டுரையை இங்கே தரப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இதைவிட இங்கே நான் பார்க்கின்றேன், யாழ்ப்பாண நினைவுகள் 2 அறிமுக விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று என்று ஒரு செய்தி இருக்கிறது. மற்றும் வளம்புரியினுடைய ஆசிரியர் கண்ணோட்டம், தமிழர்களின் ஒற்றுமையில் தான் எதிர்காலம் தங்கியுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆரம்பம் இவ்வாறு சொல்கின்றது, தமிழ் மக்களுக்கு நல்ல ஆட்சி தரக்கூடிய தீர்வு என்ன என்பது இந்த ஆண்டுக்குள் தெரிந்துவிடும். 2016ஆம் ஆண்டுக்குள் தீர்வு என்பதில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் பரிபூர்ண நம்பிக்கையோடு உள்ளார். இவையெல்லாம் நடந்துருமா என்பதை பார்ப்பதற்கு இன்னமும் 10 மாதங்கள் போதுமானவை என்கின்றவாறு வருகின்ற ஆசிரியர், இருந்தும் தமிழ் மக்களின் ஒற்றுமை அரசியல்வாதிகளின் சுயநல போக்கினால் அடிபட்டு போகிறது. இத்தகைய அரசியல்வாதிகளின் துரோகத்தனத்தை அரங்கேற்றி வைப்பதில் அரசியலில் நுழைந்து பதவி பெற துடிக்கும் சிலர் கடுமையாக பாடுபடுவதுதான் மிக பெரும் கொடுமைத்தனம் என்று அங்கே முடித்திருக்கின்றார். ஆகவே ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர் கண்ணோட்டம், கூறாமல் கூறுகின்றார், நாசுக்காக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது எத்தனையாவது ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு இது எத்தனையாவது ஆண்டு, மீண்டும் ஒரு ஆண்டை வரையறுத்து குறிப்பிட்டிருக்கின்றார். 2016ஆம் ஆண்டுக்குள் தீர்வு என்பது, ஏனென்றால் அவர் சொன்னதையெல்லாம் அங்கே ஆண்டு கணக்குகள் 2014, 2015, 2016 என்கின்ற வகையிலே ஆண்டுகளைத்தான் சொல்கின்றார் ஒழிய மக்களை அங்கே ஈர்ப்பதற்கான ஒரு வழித்தேடலாகத்தான் இவருடைய கருத்து இருக்கிறது. ஆகவே இதுவும் அவர் சொல்வதை போன்று ஒரு ஆண்டிலே வருகின்ற ஒரு ஆண்டு, புதிய ஆண்டு பிறந்தால் வருகின்ற பேச்சு மட்டும்தானா, இல்லாவிட்டால் இதுவும் அப்படியே கிடப்பில் போடப்படுகின்ற விடயம் தானா என்று அவர் கேள்வி கேட்கின்றார். ஆசிரியர் கேள்வி கேட்கின்றார். அவ்வாறு சம்பந்தனையாக பார்த்து கேள்வி கேட்கின்ற ஆசிரியர், இங்கே ஒற்றுமை இல்லையே, தமிழ் தலைவர்களுக்குள்ளே தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒற்றுமையின்மையும் அங்கே கோடிட்டு காட்டுகின்றார். அங்கே வடமாகாண சபையிலே அண்மையிலே ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலே நடைபெற்ற அந்த மோதல்கள், இதைவிட கட்சிகள் எல்லாம் பிரிந்து தனி கட்சி அமைக்கின்ற தேடல்கள், இதைவிட நான் பெரிது நீ பெரிதன் என்று சொல்கின்ற அந்த மனோநிலை எல்லாவற்றையும் அங்கே சுட்டி காட்டுகின்றார் ஆசிரியர். ஆகவே இவர்களுக்குள்ளேயே அங்கே பிறழ்வுகள் ஏற்படுகின்ற இந்த நிலையில் தமிழர்களின் ஒற்றுமையின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அங்கே கேள்வி நிலைதான் தோன்றியிருக்கிறது. எதிர்காலம் எல்லாம் எவ்வகையாவது அங்கே
வந்து கிடைக்கும் என்பதை தெளிவில்லாமல் இருக்கிறது என்று ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். இதேவேளையில் உதயன் பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்திலேயே முழுவதுமாக புகைப்படங்கள் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் அடைப்பு போராட்டத்தில் முடங்கியது வடக்கு, அடைப்பு போராட்டத்தில் முடங்கியது வடக்கு என்று சொல்லி அந்த ஒவ்வொரிடம் வன்னார், பவுனியா, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, சாவகச்சேரி, அச்சிவேலி, வடமராட்சி என்று சொல்லி பரவலாக வடமாகாணத்தில் எடுக்கப்பட்ட அந்த பேரணிகளும் அமைதியான முறையில் எடுக்கப்பட்ட பேரணிகள், கடையடைப்பு அப்படியாக நேற்று அனுஷ்டிக்கப்பட்ட அந்த கர்த்தாளின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கு கிடைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டு பக்கங்கள் அப்படியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பு இன்றைய தினத்தில் அரசியலமைப்பு நிர்ணய சபையேனும் மன்னிக்க வேண்டும், அரசமைப்பு நிர்ணய சபையேனும் தமிழர் நலம் நாடி செயற்படுமா என்று இன்றைய தினத்தில் தீட்டப்பட்டிருக்கிறது. நல்லாட்சி அரசால் முன்னெடுக்கப்படும் அரசமைப்பின் மூலமாகவேனும் சிறுபான்மை இனத்தவர்களின் பிரச்சனைக்கு தகுந்த உகந்த நிரந்தரமான அரசியல் தீர்வு வழங்கப்பட்டாக வேண்டும் என்று சொல்லி அவா வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும், இறுதியாக தான் கனத்து பெருத்த நிலையில் தமிழ் மக்களின் பிரிக்க முடியாத அரசியல் உரிமைகளை நல்லாட்சி அரசே வழங்க வேண்டும், நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாமா என்ன என்று ஒரு கேள்வி எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாமா என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதாக இந்த தினத்தில் உதயன் பாத்திரிகனுடைய ஆசிரியர் தலைப்பு இங்கே தீட்டப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகள் பக்கங்களுடைய பார்வை என்று சொல்லி பார்க்கின்ற போது வெளிநாட்டு செய்திகள் பார்க்கலாம். பல மில்லியன் டாலர் கப்பம் வாங்கி 40 கிறிஸ்தவர்களை விடுவித்தது ஐஎஸ் தீவிரவாதம். ஐஎஸ் தீவிரவாதம் ஒரு வித்தியாசமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. பணம் வாங்கினாலும் ஒரு மனிதநேயம் சாதுவாவது அங்கே தோன்றியிருக்கிறது என்பது ஆச்சரியப்படக்கூடியதாக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், ஏற்கனவே ஐஎஸ் தீவிரவாதம் வந்து எப்படியாவது அவர்களை தீவிரவாதிகளாக மாற்றி தற்கொலை குண்டுதாரிகளாக மாற்றி போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி வருகின்ற இந்த வேளையில் ஒரு தொகை பணத்தை, அதாவது பல மில்லியன் டாலர் கப்பம் வாங்கிய பின்னர் 40 கிறிஸ்தவர்களை விடுவித்திருக்கிறது என்று சொன்னால் சற்று ஆச்சரியமான ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐஎஸ் அமைப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளாராம் ஒரு சிறுமி அவருடைய புகைப்படம் தாக்கியதாகவும், மற்றொரு செய்தி அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சி வடகொரியா மிரட்டும் வகையில், வடகொரியாவை மிரட்டும் வகையில், ஆனால் வடகொரியா அரசு வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் நான் பார்த்திருந்தேன், அமெரிக்காவும் தென்கொரியாவும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொள்கிறது. ஆகவே வடகொரியா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதனுடைய விளைவு பாரதூரமாக இருக்கும் என சொன்னால், ஏற்கனவே வந்து அந்த அணுகுண்டை தயாரித்திருக்கிறது வடகொரியா, ஐதரசன் அணுகுண்டை. ஆகவே அது தொடர்பாக அதை முறியடிக்கும் முகமாக சில பயிற்சிகளை அமெரிக்காவும் தென்கொரியாவும் மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பிஜித்தீவில் இடம்பெற்ற சூறாவளியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42 உயர்வடைந்துள்ளது. அதனுடைய புகைப்படங்கள், ராணுவத்தினர் மீட்பு பகுதிக்கு சென்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், கடும் சூறாவளி அதே நேரத்தில் வளிமண்டல திணைக்கிழமை சம்பந்தமாக சொல்லி இருக்கிறது. மிக கடுமையாக தாக்கிய இந்த சூறாவளியில் 34,000 மக்கள் வீடுகளின்றி, அத்தியாவசிய வசதிகளின்றி தவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அலரி மாளிகை வளாக அரசு விரோத சூழ்ச்சி தொடர்பான குற்றச்சாட்டு, சட்டம் அதிபரின் ஆலோசனை இதுவரை இல்லை, சட்டம் ஒழுங்கு அமைச்சு சொல்வதாக ஒரு செய்தி இருக்கிறது. கடந்த வருடம் முதல் 10 407 கொலைகள், 1708 வல்லுறவுகள் என்று இங்கே ஒரு கவலை தருகின்ற ஒரு விடயம் இங்கே செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 10 407 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. நான் சோபன ஆரம்பத்திலே பார்த்தீர்கள், அதே போன்று 1708 கொலை வல்லுறவுகள் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லுகிறது இந்த செய்தி. நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய சர்வதேச தூதுவை தேவைப்படுகிறது. அங்கே ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள், வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் என்று இந்த செய்தி இருக்கிறது. இதைவிட பிரதீப் ஒரு கேலி சித்திரம் ஒன்றை வரைந்திருக்கின்றார். அந்த கேலி சித்திரம் சொல்கின்ற செய்தி யாதெனில், விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் பிணையிலே, பணப்பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் பொதுபல சேனாவினுடைய செயலாளர் இங்கே அத்தே ஞானசார தேரரை ஒரு விஷம் கக்கும் பாம்பாக வர்ணித்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகை. சிறையில் இருந்து வெளிவருகின்றார், நீதி தேவதையும் சிறையின் மேற்பகுதியில் இருந்து பார்க்கின்றார் ஞானசார தேரர். பார்க்கலாம் அங்கே நீதி தேவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார், மெனக்கண் அங்கே ஞானசார தேரரை பார்த்து கொண்டிருக்கிறது. நீதி தேவதை செல்கின்றார் பாம்பு வடிவிலே, விஷம் கக்கும் பாம்பு வடிவிலே ஞானசார தேரர் சென்று கொண்டிருக்கின்றார் என்று இங்கே செய்தி வெளிவந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த பாம்பின் உருவத்திலே 2 காயங்களுக்கான கட்டுகளும் அங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது. நாக்கு நீண்டிருக்கிறது,
ஆனால் இங்கே நினைக்கின்றேன், யாரையோ கொத்துவதற்கான எத்தனைப்புகள் அங்கே தென்படுவதாக காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதீப்பின் பார்வையிலே அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. முந்தைய தினத்தில் உதயன் பத்திரிகையை தாங்கி வந்த பிரதானமான விளையாட்டு செய்தி உங்களுக்கு தெரியும். இப்போது ஆசிய கிண்ண போட்டி நேற்றைய தினத்தில் இரவு 7:30 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல் போட்டியில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் பங்களாதேஷனுடைய நாட்டிலேயே பங்களாதேஷிலேயே மோதி இருந்தது, சொந்த நாட்டிலேயே பங்களாதேஷ் மோதி இருந்தது இந்தியாவுடன். அதன்படி நேற்றைய தினத்தில் நடைபெற்ற போட்டியை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் தோல்வியை தழுவிக்கொண்டது. வேதனைக்குரிய விடயம், தன்னுடைய சொந்த நாட்டிலேயே முதல் போட்டியில் தோல்வியை தழுவிக்கொண்டது. 45 வித்தியாசத்தில் இந்திய அணி தன்னுடைய பதிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆசிய கிண்ண போட்டியில் இன்றைய தினத்தில் ஐக்கிய அரபு ராட்சியத்தோடு இலங்கை மோத இருக்கின்றது. ஆகவே இதுவும் ஒரு பரபரப்பான ஆட்டம். ஏனென்று சொன்னால் இலங்கை வீரர்களை பொறுத்தவரையில் இந்த ஆசிய கிண்ணத்தை மிக விறுவிறுப்பான முறையில் பார்த்துக் கொள்வார்கள். அதைவிட இலங்கை அணி மோதுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு விறுவிறுப்பு. இன்று 7:30 இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அணி வெற்றியை தனதாக்கிக் கொள்ளும் என்று இலங்கை பக்கத்தில் அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. காரணம், ஏற்கனவே 5 சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது இலங்கை. கடந்த முறையும் கூட சாம்பியன் பட்டத்தை இலங்கை தான் சுவீகரித்திருந்தது 2014. ஆகவே இந்த முறை இது முதல் போட்டி நடைபெற இருக்கிறது. ஐக்கிய அரபு ராட்சியத்தோடு இலங்கையினுடைய முதல் நடைபெற இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், அந்த வகையிலே நாங்கள் நேரம் செல்கின்றிருக்கிறது. ஒரு செய்திகளை பார்த்து பிற்பாடு நாங்கள் நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கின்றோம். கிளிநொச்சியில் துஷ்பிரயோகங்களை தடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்க இருப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவித்திருக்கின்றார். மாணவியின் படுகொலையை கண்டித்து மன்னாரில் தனியார் சேவை ஸ்தம்பிதம் போன்ற செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட இலங்கை வைத்தியர்களை நம்பி இருந்தால் ராஜித சிங்கப்பூர் வைத்தியசாலை சென்றிருக்க மாட்டார், ஆசாத் சாலை கவலை கொள்கின்றார் என்ற செய்தியும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்காம். அந்த செய்தியின் பார்வையோடு இன்றைய டிடிடிவியினுடைய நாளிதழ்கள் நேரம் செய்திகளின் பார்வையும் நாங்கள் நிறைவு கொண்டு வர இருக்கின்றோம். மீண்டும் நாளிதழ்கள் நேரம் செய்திகளின் பார்வையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறுபக்கத்திலே எங்களுக்கு தொழில்நுட்பத்திலே மொழிப்பட தொகுப்பிலே முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார் ரெமிடியஸ். அதேபோன்று ஒளிபரப்பிலே கடமையில் இருக்கின்றவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரேம், கலைவாணன், சிந்துஜன் ஆகியோருக்கும் எங்களது நன்றிகள். பிரசாத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நாம் எப்போதும் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரி அசோபனா அன்னலிங்கம், பேரன்போடு ஜெய நிக்சன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம் நேர்களே.